BOB Expo 2023 Salem la biggest pongal shopping expo food entertainment unga favorite celebrities ah paakra chance nu ellame inga ore edathla so ipove book pannunga limited stalls only vanakkam naan ungal krishnaraju your backers founder and ceo pesuren palmanam mara kulandhigal paalutta plastic bottle pandi pottu parimara plastic ilaigal kaigari vaanga kadaikku ponaal plastic paigal kaalani mudal kaipidi varai ellam plastic mayam ulagengum plastic in visvaroopa valarchiyal கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும் மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம் துறப்போம் நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம் அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணராஜு யுவர் பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன் யுவர் பேக்கர்ஸின் அடுத்த படைப்பு நம்ம ஓடிடி இதன் முதல் தனி சிறப்பு என்னன்னா நீங்க மந்த்லி அல்லது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க தேவையில்லை உங்களுக்கு தேவையான படத்தை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பாத்துக்கலாம் நம்ம ஓடிடியின் அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒவ்வொரு படத்தில் வரும் லாபத்தில் படத்தின் முதலீடு அதாவது படத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் போக அடுத்த கட்டமா கலெக்ஷன் ஆகும் அனைத்து பணமும் படத்துல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் இந்த பயணத்துல நீங்களும் கை கோர்க்க போறீங்க மேலும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு ரெஃபர் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் 30% ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம படத்தில் வரும் லாபம் அனைத்தும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 நபர்களை தேர்வு செய்து ஜாக்பாட் பரிசா வழங்கறதுக்கு நம்ம ஓடிடி விரைவில் முருகனின் ஆதிப்படை வீடான பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி முருகன் கோவில் குடமுழுக்கு பெருவிழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் எட்டுக்குடியில் அமைந்துள்ள முருகனின் ஆதிப்படை வீடான பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த 23ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கோயிலில் உள்ள இடும்பன் கடம்பன் விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு பூர்ணாகுதி தீபாராதனைகள் நடைபெற்று வந்தன இன்று காலை 6ஆம் கால யாகசால பூஜைகள் முடிவுற்ற பின்னர் மேலதாள வாத்தியங்களுடன் கடங்கல் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டன அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முடங்க கோயிலில் உள்ள கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி முருகன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தனர் இப்ப உலகத்துல யாருக்கு பாதுகாப்பு தேவை எல்லாருக்கும் மனிதர்களுக்கு தேவை அப்ப எல்லாருக்கும் பாதுகாப்புனா எல்லோரும் பூணூல் அணியலாம் எல்லோரும் பூணூல் அணிய வேண்டும் எல்லோரும் பூணூல் அணிவதுதான் மரபாக இருந்திருக்கிறது கடவுளுமே சிவபெருமான் மற்ற கடவுள்களுக்குமே பூணூல் போடுறது தமிழர்களின் வழக்கத்துல இருந்தது ஏன்னா தமிழர்கள் தான் கடவுளின் வழி வந்தவர்கள் வேற யாருமே சொல்ல முடியாது நம்ம சித்தர்கள் தான் சொல்கிறாங்க சிவ கடவுளை பார்த்து மற்ற எல்லா வேதங்களும் எல்லா மதங்களும் என்ன சொல்லுது கடவுள் வந்தார் அவர் உலகத்தை படைத்தார் அப்புறம் மனிதனை படைத்தார் இதுதான் உண்மை நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க தமிழ் சித்தர் மட்டும்தான் என்ன சொல்கிறாரு என்று நீ அன்று நான் நீ என்னைக்கு இந்த உலகத்தில் வந்தியோ அன்னைக்கே நானும் இருக்கிறேன் என்று நீ அன்று நான் அச்சா ஆனால் நீ கடவுளாக இருந்த நான் மனிதனாக இருந்தேன் அவ்வளவுதான் வேறுபாடு அப்போ அதுக்கு என்ன பொருள் அண்ட பேரண்டங்கள்லேருந்து நீ என்னைக்கு இந்த பூமிக்கு வந்தியோ அன்னைக்கு நானும் மனிதனாக இருக்கிறேன் நீ கடவுளாக இருக்கிற நான் மனிதனாக இருக்கிற இந்த பெருமை தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்போ கடவுள்களின் நேரடி வாரிசுகள் தான் தமிழர்கள் இப்போ கடவுள்கள் போட்டிருக்கிற பூணூல்கள் தமிழர்கள் அனைவரும் போடலாம் மனிதர்கள் அனைவரும் இன வேறுபாடு இன்றி போடலாம் இதில் என்னாச்சு கொஞ்ச காலம் கழிச்சு நம்ம ஏற்கனவே இப்போ பழைய காணொலிகள்லாம் பார்த்துருக்குறோம் அந்த பிறமண்ணினர் வர 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 இவர்கள் போடக்கூடாது அவர்கள் போடக்கூடாதுன்ட்டு ஆகிவிட்டது இப்போ நீங்கள் இப்போ உலகியல் நடைமுறையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல குறிப்பிட்ட சாதியினர் இப்போவும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க
அதாவது ஆசாரிகள் இப்பவும் போடுறாங்க, வேளாளர்களில் ஒரு பிரிவுகள் போடுகிறார்கள், இப்பவும் பூணூல் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழர்கள் பூணூல் போட்டுக்கொண்டு இருக்கிறது தான் மரபாக இருக்கிறது, அதனால் அது இருக்கிறது. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு சித்தர் பாடல் இருக்குது, பள்ளு பறை 18 சாதியும். இந்த சாதி வேற்றுமை வந்த பிறகு அனைத்து சாதியினரும் பூணூல் போட வேண்டும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய வாக்கு. அதுக்காக ஐயோ பள்ளு பறைங்கிறதெல்லாம் பட்டியல் இனத்தவர்களை சொல்கிறீங்க, அந்த அதே கிடையாது. தமிழர்களை பொறுத்தவர்கள் பள்ளர்கள் என்றால் யாருன்னா, கோயிலில் பள்ளு பாடல்கள், பள்ளுனா பாடல்கள், பள்ளு பாடல்கள், அந்த பாடல்கள் பாடி இறைவனை வழிபடுவதற்குண்டான வழிவகைகளை செய்து கொடுப்பவர்கள் பள்ளர்கள். பறையர்கள்னா என்ன, பறை பறையினா தோல் வாத்திய கருவி, அந்த இசைதான் கடவுள். அப்போ ஒவ்வொரு கோயில்லையும் இவர் பள்ளு பாடல் பாடுவார், வேதம் ஓதுறவர் வேதம் ஓதுவார், அர்ச்சனை செய்பவர் வந்து அர்ச்சனை மந்திரங்களை சொல்லுவார், இவர் பள்ளு பாடல்களை பாடுவார், அப்புறம் பறையர் வந்து பறையடிப்பார், துடியர் வந்து அது அந்த இசைக்கருவியை இசைப்பார், யாழ் பாணர்கள் வந்து யாழ் மற்ற அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நரம்பு கருவிகளை வசிப்பார்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் இறை வழிபாட்டில் ஒரு நம்ம கடவுளை கும்பிடணும்னா இவ்வளவு பேரும் வேணும். அப்போ அதுபடி பார்த்தோம்னா அர்ச்சகர் கோயில் கருவறையில் இருக்கிறாரு, அவரும் அவருக்கு எந்த வகையிலையும் இந்த பள்ளு பறையர்கள் குறைந்தவர்கள் அல்ல. அவர் அர்ச்சனை செய்வார், வேதம் ஓதுவார். இவர் பள்ளு பாடல் பாடினா தான் மக்களுக்கு அந்த அருளும் மருளும் வந்து அருளை உணர்வார்கள். அங்கே அவர் அர்ச்சனர் தெரிஞ்சால் கூட மக்கள்கிட்டே இருந்து அந்த அருளை அப்படியே அனுபவ பொருளாக வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்க போடுகிறவர்கள் இந்த பறையர்கள், துடியர்கள், இவர் பள்ளு பாடுகிறவர்கள் இவர்கள் தான். அப்போ எல்லோரும் பூணூல் போடலாங்கிறது தான் உண்மை. இதில் சாதி ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறதுக்காகத்தான் இந்த பாடலை நான் எடுத்து சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அம்பட்டர் அப்படின்னா யாருன்னா, முடி திருத்துபவர்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்பட்டருங்கிறது யாருன்னா, அம்பட்டர் அழகு, அம்னா அழகுன்னு பொருள், பட்டர் என்றால் பட்டரை வைத்திருக்கக்கூடியவர், அழகு பட்டரை. அவர்களுக்கு என்ன வேலைன்னா, உற்சவர் காலத்தில் அந்த உற்சவர் இருக்குது, அந்த உற்சவருக்கு சிலை அலங்காரம் பண்ணுறவர் இவர் தான். இவர் தான் வைத்தியராகவும் இருப்பார் கோயிலில், இவரோட வேலை உற்சவருக்கும் இதுக்கும் அலங்காரம் பண்ணுறவர் அம்பட்டர். மக்களுக்கு சிகை அலங்காரம் பண்ணுவார், உடல் நலம், உடல் நலம் போச்சுருந்தனால அழகம் அழகு போயிடும். அப்போ அந்த அழகு வேணும், உடம்பும் வேணும், மனதும் வேணும், அந்த சிகை அலங்காரம் எல்லாமே சரியாக இருக்கணும். ஸோ இது எல்லாம் மருந்து கொடுப்பவரும் அவர் தான், இதுவும் அந்த அழகுபடுத்துபவரும் அவர் தான், கோயில் சிலையை உற்சவரை அழகுபடுத்துகிறவர் இவர் தான். அப்போ இவர் வந்து அம்பட்டர் வந்து கருவறைப்பட்டவருக்கு எப்படி தாழ்ந்தவராக ஆக முடியும்? BUB எக்ஸ்போ 2023 சேலம்ல பிக்கஸ்ட் பொங்கல் ஷாப்பிங் எக்ஸ்போ, ஃபுட், என்டர்டைன்மெண்ட், உங்க ஃபேவரட் செலிபிரிட்டிஸ பாக்குற சான்ஸ்னு எல்லாமே இங்க ஒரு இடத்துல. சோ இப்பவே புக் பண்ணுங்க, லிமிடெட் ஸ்டால்ஸ் ஒன்லி. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோ பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் CEO பேசுறேன். பால்மணம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யுவர் பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் CEO பேசுறேன். யுவர் பேக்கர்ஸின் அடுத்த படைப்பு நம்ம ஓடிடி. இதன் முதல் தனி சிறப்பு என்னன்னா, நீங்க மந்த்லி அல்லது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான படத்தை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பாத்துக்கலாம். நம்ம ஓடிடியின் அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு படத்தில் வரும் லாபத்தில் படத்தின் முதலீடு, அதாவது படத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் போக அடுத்த கட்டமா கலெக்ஷன் ஆகும் அனைத்து பணமும் படத்துல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த பயணத்துல நீங்களும் கை கோர்க்க போறீங்க. மேலும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு ரெஃபர் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் 30% ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம படத்தில் வரும் லாபம் அனைத்தும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 நபர்களை தேர்வு செய்து ஜாக்பாட் பரிசா வழங்கறதுக்கு நம்ம ஓடிடி விரைவில்